ஓவல்பட்டி வண்டிப்பேட்டையில மூட சமக்கிற பிழப்பா போச்சு. எங்க மழை போனா குப்பநாசாரி யாமல சூப்பாடு படுதியோ இங்கிட்டு இருந்துட்டு இருக்க உம்மால வண்டி செய்ய முடியுமா? நல்ல கேள்வி கேட்ட. அந்த ஆள் உளிய புடிச்சே 5 வருஷம் ஆகுது. குப்பா உளி தெரியும்ல, அதுக்கெல்லாம் வச்சிருக்கா வித்து போட்டீரா? என்ன பஞ்ச வந்தாலும் தொழிலாளி ஆயுதத்தை வித்து தாட மாட்டான். தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஊர் பூசாரி சாமி வித்தே சாப்பிடுவாரு. காச திருடனா அவனுக்கு ஜெயிலு, உழைப்ப திருடனா அவனுக்கு மதிப்பு மரியாதை. தயவும் பிச்ச காசு. சட்டம் ஒத்துக்கிறலாங்க, சனங்க மனசு ஒத்துக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியும்? டீ கடையில இன்னைக்கு எங்களுக்கு தனி கோவலை வச்சு ஒதுக்குறாங்களே, எங்களுக்கு நடக்கிற கொடுமையை பொறுத்துக்கிற முடியாம 8 பேரும் மாதா கோயிலுக்கும் பள்ளி வாசலுக்கும் போயிட்டாங்க. நம்ம ஊருக்கு தண்ணியே வராதா? உலகம் அழியறப்போ ஒரு பிரளயம் வருமா? அப்ப அத்திப்பட்டிக்கும் தண்ணி வரும், அத குடிச்சுக்கிட்டே நாம அத்தனை பேரும் ஒரே எதிரியா போய் சேர்ந்துடலாம். நகர்ல இல்லை குருசாமி, தண்ணி கரைக்கிறாதுல பரவாயில்ல, எப்படிதான் குடிக்கிறதா? தண்ணி கிடக்கு, நெஞ்சு வரண்டு உசுறு போகுது இல்ல. தண்ணி யாது? வாங்க வாங்க.
கட்டிருங்க. அபிஷேகம் பண்ண நீரை எடுத்தாருது நல்ல ஆளுதான். அம்மனுக்கு தண்ணி கேட்க மாட்டேன்னு போற. அம்மனுடைய கோபம் தான் ஊரே வறண்டு கிடக்கு. அம்மனுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. ஏன் ஊத்துல கூட தண்ணி வத்தி போயிடும். புசரியா சாப்பிட்டுறதையும் நான் தண்ணி ஊத்துறேன் செம்ப எடுத்தாரோ. அடியாத்தி செம்ப கொண்டாரு சொன்னா குடத்து கொண்டாரு. ஆத்தா கண்ணை திறந்து நான் ஊருக்கு அம்மா எல்லாம் நிரப்பட்டும். கவலையே படாத நிறைஞ்சிடும் நிறைஞ்சிடும். என்ன திருநெல்லிக்கு மாத்திட்டு வர சொல்லு. இந்த தண்ணி இல்லா காட்டுக்கு அது வராதான். தாமிரபரணி ஆத்துல முங்கி முங்கி குளிச்சா தான் அது உடம்புல உள்ள அழுக்கு போகுமா. அத கோபிச்சிட்டு பேரோசன் இல்ல வாத்தியாரியா. இந்த அத்திப்பட்டி பசங்களுக்கு வெளிய எடுக்கார பொண்ணே கொடுக்க மாட்டேங்கானே. ஆமா சேவா, இந்த தண்ணி இல்ல காட்டுல எவ வந்து வாக்கப்படுவா? ஆமா, உன் புருஷன் எப்ப வந்து உன்னை கூட்டிட்டு போக போறான்? இப்பதானே பேரு ஹாலாய ரெண்டு மாசம் ஆகுது. இன்னும் அஞ்சாறு மாசம் போட்டோம். போற போனா போதும். யாரும் கரையுத்தியமந்தும் சீரும் வரதமனியும் ரோட்ல போய் சாணி பொறுக்கத்தை விட்டுட்டு இங்க பள்ளிக்கூடத்துல உட்காந்து பொழுது போய்கிட்டு இருக்க. என்னங்க படிக்கிற பிள்ளைய எப்படி கெடுக்குறீங்க? முதல்ல கஞ்சி பாட்டுக்கு வழிய பாப்பங்க. நீங்க இந்த மாதிரி இழுத்துட்டு போயிடுவீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல பள்ளிக்கூடத்தை வச்சிருக்கேன். சாணி பொறுக்கத்துக்கு நேரங்காலம் ஏது? இங்க நான் சொல்றத எல்லாரும் சொல்லுங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல சந்தேகம், நம்ம ஊர்ல தான் தண்ணி இல்லையே, எங்க போய் தேச்சு கட்ட? ஓஹோ, இந்த ஊர்ல வந்து நான் இந்த பாடத்தை நடத்திருக்க கூடாது. இல்லை உட்காருல, நாம சரித்திரம் படிப்போம். நமது இந்தியா சுதந்திர நாடு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? யார் உள்ளது? செவந்தியா? ஆமாச்சு. ஏம்பல பொழுதாரி எடுத்துக்குள்ள தண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது. ஒத்தையில வாரிய சொன்ன கேக்காடா பாதகத்தி மாவ. ரெண்டு கோடம் தண்ணிக்காக பத்தும் பத்தும் இருபது மைல் ஒத்தையில நடந்து போயிட்டு வருதே இந்த புள்ள. நல்ல தண்ணி வேணும்னு நடந்துதான் மாவோனும். அதுக்கண்டி புள்ளையும் சமந்துக்கிட்டு போகணுமே. என்ன
நான் ஒரு சாரம் கேட்டவன். அப்போ வாங்க முள்ள. ஆமா குடிக்கிற அன்னைக்கு நாய் போட்ட பொழப்பா போச்சு. அம்மா கூட நீ ஊர்கோலம் போயிட்டு வரியா? பாச்சியா செவந்தி, அவன் அப்பட அப்படியே உரிச்சு வச்சிருக்க. பாடிட்டு வர என் தலைச்சமை தெரியாம இருக்க பாடிட்டு வர. அந்த பாட்டு என் தலைச்சமையை குறைக்கலாம்ல, அதான் பொறுத்தாலேயே வரேன். தப்பா புள்ள? இல்ல பின்ன பாடு புள்ள. மீதி தூரத்துக்கு செம எப்படி தூக்குவேன்? என் பாட்டு உங்க கூடவே வரும்.
என்ன வாத்தியாரியா, பேப்பர்ல என்ன சங்கதி படிச்சு சொல்லுங்க. அத்திப்பட்டிக்கு தண்ணி வருமா? இதோ போட்டிருக்கானே, கார்லண்ட் கால்வாய் திட்டம். கங்கை நதியிலிருந்து கால்வாய் வெட்டி இந்திய நதிகளை இணைக்க வேண்டும். இதனால் தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதோடு கங்கை பிரம்மபுத்திராவில் உள்ள வெள்ள அபாயத்தையும் தடுக்கலாம். அப்படிங்களா? இன்னங்கள், அப்படி வரும் கால்வாய்களில் ஒன்றை திருநெல்வேலி மாவட்டம் அத்திப்பட்டி கிராமத்திற்கு திருப்பி அங்கு தண்ணீர் விட போகிறோம் என்று பிரதம மந்திரி நிருபர்களிடம் கூறினார். நம்ம ஊருக்கு தண்ணி வரப்போகுதா? அத்திப்பட்டிக்கு தண்ணி வர போகுது. அத்திப்பட்டிக்கு தண்ணி வரப்போகுதுல்ல, ஒரு மண்ணு வரப்போகுதுல்ல. பேப்பர்ல போட்டுக்குதுன்னு சொன்னீங்க. உன் பேரப்பைய காலத்துல கூட தண்ணி வராது. போய் வேலையை பாருங்களேன். ஆச்சாரியா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அடுத்த வாரம் கோவில்பட்டிக்கு மந்திரி வாராகலாம். வண்டிப்பேட்டையில பேசிக்கிட்டாங்க. ஊரு முச்சூடும் சேர்ந்து மந்திரிய நேர்ல பார்த்து ஒரு மகசர் கொடுத்து பாப்போமே. மந்திரிய பார்க்க போறீங்க? பெருங்கயிறு போகாதீங்க. இந்தாங்க எலுமிச்சம்பழம், நல்ல மேனிக்கு தண்ணியோடு ஊருக்கு திரும்பிவாங்க. இந்த நம்பிக்கையில தாமா போறோம். இவங்க அத்திப்பட்டிக்காரவங்க. என்ன விஷயம்? எங்க கிராமத்துல குடிக்க கூட தண்ணி இல்ல. மனுவுல எல்லாம் விவரமா எழுதி இருக்கோம். அவசியம் கவனிக்கிறேன். இத கொஞ்சம் சீக்கிரம் கவனிக்க. கலெக்டர் சார், இத கொஞ்சம் கவனிங்க. ஆர்டியோ, இத கொஞ்சம் கவனிங்க. தாசில்தார், இத கொஞ்சம் கவனிங்க. டப்பா வர. மந்திரியே கவனிக்கிறேன்னு நம்ம ஊருக்கு கண்டிஷனா தண்ணி வந்துடும். குறவு என்ன? மகசர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு இல்ல.
கிதடி சானமூலையிலே நாம் கும்பிட்டோமே மந்தையிலே மாரியாயி மல மேல மயவரே இந்திரரே சூரியரே இப்ப மழை பெய்ய வேணும் Bye.
ஐயா ஐயா ஆறு பாணி வெளியூருங்க. அது தெரியுது. என்ன வேணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணுங்க. என்னங்க தண்ணி கேட்டா சிரிக்கிறீங்க? இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாத? இந்த ஊர்ல இன்னொருத்தன் பொஞ்சத்தை கேட்டா கூட பாவம் இல்ல, தண்ணி கேட்டா அது மகா பாவம். என்னங்க இது? நீங்க சொல்றது புரியவே இல்ல. ஐயா தயவு செஞ்சு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. பத்தும் பத்தும் இருபது கல்ல ஒத்தையில போய் தண்ணி கொண்டாருன்னு தடைச்சிட்டீங்களே, அந்த அன்னைக்கு நான் போவாட்டி இப்ப தவிச்ச வாக்கி தண்ணி கிடைச்சிருக்குமா? எங்க இந்த ஊர்ல தண்ணியே கிடையாதா? தண்ணியா? பாவப்பட்ட செம்மங்களை பானாங்க. பத்து வருஷமா மழை இல்லாம பூமி கெட்டாந்தரையா போயிருச்சு. குடிக்க கூட தண்ணி இல்லாம தவிக்கும். பாதிசனம் ஊரை விட்டே போயிருச்சு. நாங்க இந்த ஊரை விட்டும் போக முடியாம இந்த ஊருக்கு எப்பயாச்சும் மழை வரும், வெள்ளாம பண்ணலாம்னு காத்துக்கிட்டு கிடக்கும். ஆனா அந்த கடவுளும் எங்களை ஒதுக்கி போட்டாரு. ஒட்டு மழையை கண்ணுல காட்டல. அடையாமாம நம்ம ஊர் கதையில அந்த ஆளுகிட்ட உனக்கு எந்த ஊரு? எந்த ஊரு எனக்கு சொல்ற இல்லைங்க, நான் ஒரு நாடோடி. நாடோடியா? சரி நாம ஆரமாமோ. சரி இங்கனை படுத்திருந்து போட்டு பொழுது விடிஞ்சு போ. ஒரு 15 மைல் நடந்தா கோவில்பட்டி, உனக்கு அங்கிட்டு எதனாச்சும் வேலை கிடைக்கும். சரிங்க. வாரும் வாரும் காங்கலிய. காங்கல வரசன வாரும். அட வாரும். ரெண்டு பண தண்ணியா கொண்டாந்த பரவி நல்லா அழுக்கு போக புளியும். இங்கிட்ட நட்டமா நின்ன இப்படி ஊசுது இல்ல. தண்ணில உடம்ப நினைக்கிறதுக்காக இந்த ஊர்ல எம்பிட்டு திருட்டுத்தனம் பண்ண வேண்டியிருக்குது பாரு. ஆமா எங்க சேரி கிணத்து தண்ணியில நீர் குளிச்சுட்டா உங்க சனங்க வான முட்டுக்கு குதிப்பாகல்ல. விச தண்ணிக்கே இந்த பாடு. விச தண்ணியா என்னமோ, அதனாச்சும் உங்க சேரி கிணத்துல கிடக்குது. எங்க கிணறுக்க மாதிரி வரண்டு பாறை தலைய காட்டாம.
இந்தப்பா வெளியூர் இன்னும் என்ன உறக்கம் இப்பயே நடைய பிடிச்சாதான் வெயிலுக்கு முன்ன கோவிலுப்பட்டி போய் சேரலாம்னு மதுரையில இருந்து நடந்து வந்த கலப்பு கொஞ்சம் கூட உறங்கிட்டேன் அப்ப நான் புறப்படுறேனுங்க அப்பா நான் தண்ணி எடுத்து வந்துறேன் தங்கச்சி தண்ணி எடுக்க எங்க போணும் ஏனூத்துக்கு இங்கட்டு இருந்து வடக்காம 10 கல்ல தாண்டி போணும் நானும் வடக்கால தான் போணும் நானும் உங்க கூட வரலமா தங்கச்சி நான் என்ன உமா செமந்துட்ட போ போறேன் வாருங்க என்ன பிள்ளை இது உழுகிற கலப்பைய போய் விட்டுறாங்களே என்னமே இல்ல கலப்பை உடைச்சா வேற காம இல்ல என்னக்கா தண்ணி எடுக்க போறியா ஆமா மாடசாமி ஐயோ பாவம் யார் செய்த வினையோ இவனுக்கு கால் விளங்காம போயிடுச்சு யார் செஞ்ச வினையும் இல்ல சேரியில ஒரு கிணத்து தண்ணி செஞ்ச வினை கிணத்து தண்ணியா அந்த தண்ணிய குடிச்சு தான் இந்தாலு காய்தா அந்த தண்ணில விஷம் கலந்திருக்கான் அது குடிச்சா கை கால முடக்கி போட்டுருமா மாடசாமாரியே இந்த ஊர்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காக தர்க்கல ஆட முடமாக்குற கேணி இத அடேங்கப்பா இந்த சின்ன கிராமத்துக்கு இவ்வளவு கொடிகளா மரம் தாங்குமா அத மரம் பட்டு கிடக்கு இந்த கம்மாயில எல்லாம் எப்பவும் தண்ணியே வந்தது இல்லையா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளாவே இந்த அணைக்கு தான் கெட்டாம் தெரியாவே கிடக்கு நான் கூட சின்ன போதுல இங்கிருந்து தான் பாண்டி விளையாடுவேன் தண்ணி வெள்ள கட்டி மாதிரி நிக்குதே இதான் தேனூத்து அதா தெரியுது இல்ல மலை அங்கிட்டு இருந்து ஊத்தா வந்து இங்க தேங்கி நிக்குது வருஷம் பூரா தண்ணி கிடக்கும் தங்கச்சி நானும் உங்க ஊர்லயே தங்கிடலாம்னு பாக்குறேன் தங்கிக்கிறலாம் அதுக்கு முன்னால பாத்தறியாவ பாத்து பேசுறீங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஊர்க்காரவ கேப்பா பாச்சு ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல சார் இந்தமா இன்ஜினை கொஞ்சம் தண்ணி கொடு நீர் யாரு சொன்னா புரியாதுமா உனக்கு புரியறப்பற சொல்லு நான் ஒரு நீர் பாசன இன்ஜினியர் அப்படியா என்ன ஒரு பக்கத்துல நீர் பாச்சிருக்கீங்க நான் இந்த வட்டாரத்துக்கு இப்பதான் புதுசா மாத்துவாய் வந்திருக்கேன் வந்து எம்பட்டு நாள் ஆச்சு ஏமா இன்ஜினுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டா அதுக்கு இவ்வளவு கேள்விகளா குடிதண்ணீர் வேற அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் வேற அதாவது போதுமியா போதுமியா அந்த வார்த்தைகளை எங்களுக்கு விளங்காது மொத்தத்துல உங்க மாதிரி அதிகாரிங்க சீப்பு வச்சிட்டு சர்ற புறன்னு 108 தடவை குறுக்க நடக்க போவீங்க ஆனா எங்க கஷ்டம் உங்க கண்ணு படாது அத சாஞ்சி போட்டோம் இத சாஞ்சி போட்டோம் பெருசா பேசுவீங்க அங்கட்டு 300 மீட்டர் அடைஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஊரே திரண்டு மனு கொடுத்தாலும் அத படிக்க மாட்டீங்க தூக்கி அந்தால போட்டுடுவீங்க ஐயா உங்களுக்கு இருக்கிற 1000 சொலிகள்ல இந்த ஏழை சனங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசோரத்துல போட்டுக்கிட்டு எதனாச்சும் நல்லது செய்துட்டீங்கன்னா உங்களை பெத்து போட்டு தாய்க்கு எங்க ஊர்ல கோயில் கட்டி கும்பிடுவோம் சரி சரி தண்ணிக்கு எங்கிட்டு போவீரு இந்தாரு ஐயா கும்பிடுறேனுங்க ஆரலாது இந்த ஊரு பள்ளிக்கூட வாதியாரு நீங்க தானுங்களே என்ன பள்ளிக்கூடத்துல சேர வந்திருக்கிறியா இல்லைங்க நான் இந்த ஊர்லயே தங்கிக்கலாம்னு இருக்கேங்க உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிருச்சா இங்க குண்டிகளவு கூட தண்ணி கிடையாது அதான் ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க இந்த ஊர் மண்ணுல ஈரமே இல்லப்பா ஆனா ஊர் ஜனங்க மனசுல ஈரம் இருக்குதே மனசுல ஈரம் இருக்க அப்ப மனசுக்குள்ள ஒரு குழாயை சொறி அங்கிட்டு இருந்து தண்ணி பிடிச்சு குடிக்க போறிய உன் பேர் என்ன
டெல்லி செங்கோட்டையில வெள்ளக்காரன் குடி கீழே இறங்கி மூவர்ண குடி மேல ஏறினப்பான் பிறந்தனா. இந்த மண்ணை விட்டு வெள்ளக்காரன் போறான். அவன் ஞாபகார்த்தமா அவன் பேரையே எனக்கு வைக்கணும்னு வெள்ளச்சாமின்னு அப்பாரு பேர் வச்சாரான். சுதந்திரம் வந்த அன்னைக்கு பிறந்ததுனாலயோ என்னவோ நம்ம சுதந்திர இந்தியா மாதிரி நானும் நாய்பட்ட பாடுபட்டு இருக்கேன். நீ சொல்றத பார்த்தா சுதந்திரத்துக்கு மின்னால பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பேசுதியே. நான் சுதந்திரத்துக்கு மின்னால பிறந்தவன் தான், வெறி நாய்பட்ட பாடுபடுவேன். எப்படின்னு கேக்கிய, திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல வாத்தியாரா இருந்தேன். அங்க ஒரு எம்எல்ஏ மகனை ஃபெயில் ஆக்கிட்டேன். படவா உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்தி போடுறேன்னாக கடைசியில இங்க தூக்கி அடிச்சிட்டானுவ. இந்த சஹாரா பாலைவனத்துல ஒரு ஓராசிரியர் பள்ளி, அதுக்கு நான் வாத்தியாரு. நண்டு பிடிச்ச நேரம் போக மதிய உணவுக்காகவே பசங்க வருவானுங்க, தின்னு போட்டு போயிருவானுங்க. இந்த ஊர் மாரியம்மனே மாசத்துக்கு ஒரு நேரம் தான் குளிக்க. இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? ரெண்டு கைய வச்சுக்கிட்டு உழைச்சி என்ன வேணாலும் சாதிக்கலாங்க. உழைச்ச அது எப்படி நம்ம நாட்டுக்காரங்களுக்கு பொருந்தும்? ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம கைகள் லஞ்சம் வாங்கும், வரதட்சணை வாங்கும், புறத்தியான் கழுத்தை நெரிக்கும், இன்னொருத்த நல்லா இருந்தானா வாயிலையும் வகுத்திலையும் லபோல போலபோன்னு அடிச்சுக்கும். இல்லைங்க, நீங்க அளவு கடந்த விரக்தியில எப்படி பேசுறீங்க? நாம மட்டும் மனசு வச்சா நம்ம ஊர் மாரியம்மன் நெதவும் குளிக்க முடியும், நாம எல்லாரும் நெதவும் தாகம் தீர தண்ணி குடிக்க முடியும். இன்னில நீ அந்த ஆள் அளந்துகிட்டே போற. உன் மூளைக்குள்ளார ஏதாச்சும் நண்டு பிராண்டுதா? என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஆறு பர்மிஷன் வேணும். இருந்துடலாம். இருந்துகிட்டு என்ன சோழி பாப்பாங்க? அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு சோழி இருக்குது. இந்த ஊர் சனங்களுக்கு அவன் தண்ணி வண்டி அடிக்கங்க. தண்ணி வண்டியா? எங்கிட்ட அடிப்பா? பத்து மைல் தாண்டி போய் தேனூத்துல இருந்து தண்ணி எடுத்தாந்து வீடு வீடா அடிக்கங்க. அதுக்கு அவனுக்கு வேண்டியது வண்டியும் மாடும். என்ன சொல்றீங்க? வண்டி மாடா? அதுக்கு வீடு போறது? அவனுக்கு வண்டி மாட்டை வாங்கி கொடுத்துட்டோம்னா குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம பண்ணிடுவேங்க. குடிக்க தண்ணி கிடைச்சா போதுமா? முகங்களுவ பல்லு விளக்க குளிக்க இந்த சொல்லிக்கலாம் தண்ணி வேணாமா? இங்க குடிக்க தண்ணி இல்லாம தொண்டை குழி வரணுது, இவங்களுக்கு முகம் கழுவணுமா? ஏ, இந்த ஆடம்பர சோழிகளுக்கெல்லாம் எங்கிட்ட ஒண்ணு தண்ணி கிடையாது சொல்லி போட்டேன். முகம் கழுவுறது கூட ஆடம்பரம் தான் சொல்றீங்க? ஆமா, முகம் கழுவுறது குளிக்கிறது எல்லாமே இந்த ஊர்ல ஆடம்பரம் தான். குடிசாமண்ணாச்சி, உடம்புல உசுறு ஓடிக்கிட்டு இருந்தாதான் முகமெல்லாம் கழுவ முடியும். உசுறு ஓட குடிக்க தண்ணி வேணும் முதல்ல. அது சரி உள்ள வண்டி வாடுவாக்க பணத்துக்கு எங்கிட்டு போறது? 400 ரூபாய் இருந்துச்சுன்னா நல்ல காள கண்ணுக்குட்டி வாங்கிடலாம்ல. அப்ப வண்டிக்கு? இந்த ஊரை சுத்தி நிறைய உடம்பரமும் கருவ மரமும் இருக்குது. ரெண்டு மரத்தை வெட்டினா வண்டி செய்திடலாம். வண்டியும் மாடு சேர்ந்து 900 ரூபாய் ஆகும். 300 வீடு இருக்கு. வீட்டுக்கு 3 ரூபாய் போட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சிடும். கதைய கெடுத்து விட்டியே, அதெல்லாம் ஆறாறு ஆகும். இங்க காஞ்சி பாட்டுக்கு கண்ணு முடிப்பு இருக்குது. இவங்களுக்கு வீட்டுக்கு 3 ரூபாய். வெள்ளச்சாமி, நடக்கிற கதையை பேசப்பா. 900 ரூபாய் செலவு பண்றதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி அம்மனுக்கு பொலி போட்டு பொங்க வச்சோம்னா பானம் பொட்டுக்கிட்டு கொட்டும். இத பாரு வெள்ளச்சாமி, இந்த ரூபாய கலப்புற சங்கதியை விட்டு போட்டு வேற எதனாச்சும் பேசும். நான் என்ன லட்ச ரூபாயா கேக்குறேன்? வீட்டுக்கு 3 ரூபாய். 3 ரூபாய் தான். 3 ரூபாயா? யாரு கொடுப்பாங்க? 3 ரூபாய் கொடுக்க முடியாதுங்க. ஆமா, வீட்டுக்கு 3 ரூபாய் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்ல. ஆனா ஆசை மட்டும் இருக்குது கங்கை நதியை அத்திப்பட்டிக்கு திருப்பி விட்டுறணும்னு. நான் என்ன வச்சுக்கிட்டே சொல்லுவோம். பட்டினி கிடந்து 3 ரூபாய் கொடுங்க. இப்ப நித்தம் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியில பேசுறீங்க. சரி, இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்ல. சோத்தை தின்னுட்டு விக்கிக்கிட்டு இருக்கிறவன பார்த்து தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலையில இந்த ஊர் ஒரு பொட்டல் காடா இருக்கிறத பார்த்தேன். இந்த ஊருக்கு தண்ணி வண்டி அடிச்சு உங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதோட எனக்கும் ஒரு பொழப்பத்தை அடிக்கலாம்னு பார்த்தேன். இப்ப இந்த ஊர் இருக்கிற நிலைமையில என்ன ஏத்துக்க இங்க யாரும் தயாரா இல்ல. அப்போ இந்த ஊரை விட்டு போறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. நான் வரேங்க. அண்ணாச்சி, ஏன் ஊருக்கு போறீங்க? இந்தாரு என் வீட்டு காணிக்க.
உள்ள ஏது வந்து துட்டு மாரியா தாளுக்கு முடிஞ்சு வச்சிருந்தேன். இந்த ஊர்ல ஒரு பொட்ட பிள்ளைக்கு இருக்கிற தகிரியம் ஆம்பளையா பிறந்த எனக்கு இல்லாம போயிருச்சு. இந்தாப்பா என் வீட்டு காணிக்கு. அண்ணாச்சி அண்ணாச்சி இந்தாங்க எங்க வீட்டு காணிக்க. என்கிட்ட ஒரு ரூபா தான் வச்சிருக்குது. மாமா காலம் முச்சோடு நம்ம நெஞ்சு நனையணும்னா ஒரு நாள் வயிறு காயல மாமா. புள்ள செவந்தி இன்னைக்கு பொழுது அறையறதுக்குள்ள என் மூட்டு காணிக்கைய கொடுத்து போடுறேன் புள்ள. உங்க எல்லாருக்கும் சொல்றேன் வேறசலா அவன் உன்ட்டு காணிக்கைய கொண்டாந்து கொடுத்து போடணுங்களே. காட்டு வழி போறவண்ணு கல்லுனக்கு குத்தலையோ கல்லழுத்தி வந்திடாதோ கல்லுனக்கு குத்திட்டாலோ கல்லழுத்தி வந்திட்டாலோ மத்தியான வேளையிலே வளைகுலுங்க போறவண்ணே கஞ்சி கூடி கையிலே கடித்து கொள்ள என்ன செய்வாய் கஞ்சி கண்டு குடிக்கிறதே புண்ணியமே கட்டப்பாடு பட்டு பட்டு கழுத்தொடிய சுமக்கும் பண்ணு எங்க போய் விறகொடித்து என்ன செய்ய போறாய் பொண்ணு காட்டுக்குள்ள விறகொடித்து வீட்டுக்குள்ள சுமந்து வந்து கருவத்தை ஒரு என்ன புள்ள கருப்பு கவுரு வெந்திருச்சு கேட்டிருக்கியா சொல்லு புள்ள ஏதும் சொல்லுமே பாப்பா மறந்துட்டீரா அருணா கவுருதான் அன்னைக்கு அத்துட்டு ஓடல அதையும் உள்ள கையில கட்டிருக்க எப்பயும் உங்க நினைப்பா இருக்கத்தான் கையில கட்டி வச்சிருக்கேன் இது மேல என் முகத்தை வச்சு படுத்தா நீ என்ன தொட்டுட்டு இருக்கிற மாதிரியே மனசுல ஒரு நினைப்பு Thank you.
டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் தயார் பண்ணி அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர ஏற்பாடு செய்ய முடியுமா? சார், உங்க வீட்டு குழாயில தண்ணி வருது இல்ல, அதோட விஷயத்தை விடுங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், நல்ல எண்ணத்துல நாம ஏதாவது செய்ய போய் அந்த ஊர்க்காரங்க கிட்ட இந்த இன்ஜினியர் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான், அதனாலதான் அந்த ஊர் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறான்னு யாராவது மொட்டைப்பட்டி செய்து போடுவான் சார். மக்களுக்கு சேவை செய்யறது நம்ம கடமை இல்லையா சார்? எந்த காலத்தை பத்தி பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால சார். இப்பெல்லாம் அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துறதுதான் நம்ம கடமை. சம்பளம் வாங்குறமே சார். அது கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு பேசாம போக வேண்டியதானே சார். இனிஷியேட்டிவ்லாம் நமக்கு எதுக்கு சார்? செஞ்சாலும் செய்யாட்டாலும் உங்க ஸ்கேல் அப் 525, 25, 675, 38, 55, 35, 925 அதுல யாரும் கை வைக்க போறது இல்ல. பட் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே சார். எனக்கு இருந்தது ஒரு காலத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதானே. நம்ம மாதிரி ஆபீசர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நிர்வாக எந்திரம். எந்திரம் எங்கேயாவது கற்பனை பண்ணி வேலை செய்யுமா? தலைக்கு கத்தி வராம இருக்கான்னு அன்னன்னைக்கு பாக்குறது முக்கியமா, அத்திப்பட்டுக்கு தண்ணி வரதான்னு பாக்குறது முக்கியமா? என்ன சங்கதி, பேப்பரை படிச்சு சொல்லு. படிக்க தெரியாம பேப்பர் எதுக்கு வாங்குறீங்க? மதிப்ப அஞ்சாம்பு படிச்சு இவனை உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு. கொலையாளி. இந்த படத்தில் இருக்கும் ஆசாமி பெயர் வெள்ளைச்சாமி. என்ன சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, அதான் போட்டிருக்கான். நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த குண்டு தூக்கி போட்ட கதையாவும் இருக்கு. மேல படியோ. உயரம் 5 அடி 5 அங்குலம், மாநிறம். இவன் மதுரை அருகே கள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். இவன் தன் மனைவியையும் அவ்வூர் மிராஸ்தார் காலமேகை என்பவரையும் கொலை செய்து விட்டு தப்பி ஓடிவிட்டான். இவனை பிடித்து போலீசில் ஒப்படைப்பவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசளிக்கப்படும் என்று போலீஸ் அதிகாரி அறிவித்துள்ளார். பேப்பர்ல வந்திருக்கிற சங்கதி உண்மையானதுதான். என்ன போலீஸுக்கு காட்டி கொடுத்தா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். காட்டி கொடுக்கறதா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. கணக்கு சரியா தான் சொல்லுது, ஆனா அது நமக்கு தேவைதானு ரோசிக்கணும். இதுல என்ன ரோசிக்க இருக்குது? இந்த பய தண்ணி வந்து அடிக்கன்னு சொன்ன உடனே எனக்கு சம்சயம் தான். இப்ப இக்கட்ல வந்து மாட்டிக்கிட்டமே. கவர்மெண்ட் விரோதத்துக்கு ஆளா வரதா இல்ல அதுக்கு பயந்துகிட்டு நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வர புண்ணியவான காட்டி கொடுத்துறதா? வெள்ளைச்சாமி அப்படி என்ன முறை செய்ய தொலைச்ச தெரியாமதான் கேக்க. காலமேகம்னு ஒருத்தர் எங்க ஊர்ல. உங்க ஊர்லனா எந்த ஊரு? மதுரைக்கு பக்கத்துல கள்ளிப்பட்டி. அந்த ஊர்ல அவர் பெரிய பணக்காரர். எங்க அப்பாரு எப்பவுமே அவர்கிட்டதான் கடன் வாங்குவாரு. வட்டினா சாதாரண வட்டி இல்லைங்க. 100 ரூபாய் கடன் வாங்கினா அடுத்த வருஷம் திருப்பி தர்றப்போ 200 ரூபாய் கொடுக்கணும். 2 வருஷம் ஆச்சுன்னா 300 ரூபாய். அடேங்க அப்பா, இது மலைய முழுங்குற எங்க அவ்வளவு இருக்குது. எங்க அப்பாருக்கு அவர்கிட்ட ஏகப்பட்ட கடன் சேர்ந்து போச்சு. வேற வழி இல்லாம எங்க நிலத்தையெல்லாம் அவரு பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அப்படியும் கடன் தீரல. எங்க அப்பார் இறந்த பிறகு அந்த காலமேக என்ன கூப்பிட்டு, டேய் வெள்ளச்சாமி, உங்க அப்பம் பட்ட கடன் தீரல, நீயும் என்கிட்ட வேலை செய்தாதான் தீரும்னாரு. அன்னையில இருந்து நான் அவர்கிட்ட கொத்தடிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஐயா
மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி தொழுவத்துல கட்டிட்டாங்க. அப்புறங்க என்ன முனகிறது யாருன்னு பாக்குறியா? உன் புஞ்சாதிதான், உன் கடன் பாக்கிக்காக அவளை நான் எடுத்துக்கிட்டேன். வேலைய பாரு, என் ஆத்திரம் எல்லாம் மீறி போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஊர்ல திருவிழா. அங்க நடந்தது. இப்ப நீங்க என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா என் கதை முடிஞ்சிடும். போலீஸ்ல ஒப்படைக்கல என்ன, இந்த உடம்ப உங்களுக்கு செருப்பா தச்சு போடவும் நான் தயாரா இருக்கேன். அதெல்லாம் சரி, ஏவல முன்னாலே இத பத்தி சொல்லல. வந்த அன்னிக்கே இவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆஹா, எத்தனை நாளைக்கு நீ ஒளிஞ்சு வாழ முடியும்? எப்பயோ ஒரு நாளைக்கு போலீஸ் உன்னை பிடிக்கத்தானே போகுது. வெள்ளச்சாமிய போலீஸுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன்.
லட்சுமி லட்சுமி என்னங்க நீ கொஞ்சம் விருசனா வண்டியை கட்டிக்கிட்டு தேனூத்துக்கு போயிரு ஏமா தெரிய என்ன சங்கதி வண்டி பேட்ட நாயக்கரு போட்டு கேட்க இன்னைக்கு ஊருக்கு வராகலாம் அவர் கண்ணல நீ படாண்டா ஏங்க அவரை பார்த்தா நான் ரெண்டு கேள்வி கேட்கலாம் இல்ல தேனா தலைக்கு வந்துரும் ஆட்டுக்குறவே நீ விருசனா பிறப்படு என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சிட்டு போகுது கும்பிடுவாங்க இருங்க 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 தேர்தல் வருது தெரியும் இல்ல இந்த தொகுதிக்கு சித்தைய நாயக்கர் நிக்காக அதான் தீப்பெட்டி ஆபீஸ் சித்தைய நாயக்கர் நிக்கிறவ நம்ம சாதியிலே நாயக்கமார் ஓட்டெல்லாம் அப்படியே வந்து விழுந்துடும்ல எழுத்து நிக்கிறவங்க யாருங்க கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவனுங்க ரொம்ப ஆட்டம் போடுறானுங்க நாயக்கமார் எல்லாம் விட்டு கொடுத்துட கூடாது அடையாங்க நீங்க பல ஜாதிங்க தாயா புள்ளையா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க கொண்டாந்து சாதி நுழைக்கிறீங்களே சாதி இல்லாம என்ன இல்லை நடக்கும் நம்ம நாய்க்கர் ஒருத்தர் சட்டசபைக்கு போனா நாலு நாய்க்கமாருக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரலாம் புறம்போக்கு நேரத்துல பட்டா எழுதலாம் நீங்க சொல்றது வசதி படைச்ச நாய்க்கமார்களுக்கு எங்க மாதிரி கஞ்சிக்கு சித்த நாய்க்கருக்கு இல்ல நாயக்கமாருக்கு ஏதோ சாதிச்சு புடுவன சொல்றீங்களே கோவால பையில பேச வேணாம் சொல்லு ஏன் பேசக்கூடாது எங்க ஊருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க நான் பேசுவேன் இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர என்ன செய்தீங்க ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போதும் எலெக்ஷன் முடிட்டுல மலையை புட்டுட்டு இந்த ஊர்ல அறிவு மாதிரி தண்ணி கொட்டும் அப்படிங்க எங்க கண்ணு தான் தண்ணி கொட்டுது நீ பேசுவலே மூட்டை சமக்கிற பயல்களும் வண்டி இழுக்கிற பயல்களும் சங்கம் சேரணும் சொல்லிட்டு இருக்கில்ல நீங்க சங்கம் சேர்ந்து என்ன கலெக்ட போறீங்களா அண்டிப்பேட்டையில கொடி பிடிப்போம் இதுக்கு நாங்க பயந்துருவோமா இதுக்கெல்லாம் மசீர ஆளு இந்த வண்டிப்பேட்டை வேலுச்சாமி நாய்க்கு இல்லலே அசிலனா கொடிக்கம்ப திருப்பிக்கிட்டு அடிப்போம் என்னல சொன்னேன் என்ன மிரட்டிடா என்ன பேசுறதுன்னு தெரியாது நீ சும்மா கிடைக்கிற குடிக்க தண்ணி இல்லாம கண்ட மேனிக்கு கண்ட கண்ட தண்ணி குடிச்சிட்டு அவன் காலக விளங்காம கிடக்க ஓட்டு கேட்க வந்துட்டா மறுவாழ் தவிர கொல விளக்கம்ல என்ன செய்வரே ஓட்டு மப்பெல்லாம் வண்டிப்பேட்டையில என்ன பண்ற பாருல ஓட்டு கேட்க வந்தவங்கிட்ட ஊருக்கு தண்ணி வேணும் கேக்குறது நியாயம் அதை விட்டு போட்டு இவன் பாட்டுக்கு என்னமோ அடுக்கிட்டே போறானே சரி அதுக்காச்சும் பதில் சொல்லுங்க எங்களுக்கு தண்ணி எப்ப கிடைக்கும் அதுக்கு தானே இந்தியா முச்சூட ஆறாவது அஞ்சாண்டு திட்டம் போட்டிருக்காங்க 90,000 கோடி ரூபா அடையாங்க நீங்க 10 ரூபா நோட்டையே முழுசா பாக்காத இவங்க கிட்ட வந்து 90,000 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்ப புரியுது இவர்களை நீர் தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறிய என்ன தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்தி புடுவீங்களா இதை விட தண்ணி இல்லா காடு சஹாரா பாலைவனத்துலதான் இருக்குது அங்கிட்டு மாத்த உமக்கு ரைட் கிடையாது நீ ரெட்டியாரு அதனால்தான் நாய்க்கமாருக்கு எதிராக நாய்க்கமாரிய தூண்டி விடுறீர் உம்ம சரி எனக்கு புரியாதா அட சும்மா கடங்க நாக்கியர் ரெட்டியாருன்னு 3 வருஷமா அவங்க எங்களோட ஒட்டி போயிட்டாங்க தேர்தலுக்கு உங்க மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள வர்றப்பதான் நாங்க என்ன சாதின்னு எங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் ஆளுங்க சாதிய பார்த்தா இருக்கிற கஞ்சிய பகிர்ந்து குடிச்சுக்கிட்டு கணக்கம் அள்ளி நின்று பேசல வீச்சு அடிக்க நாங்க வீச்சு அடிக்கோம் எங்க ஓட்டு மட்டும் மணக்குதோ தொழிய உரிக்கணும் இந்த மாதிரி பயிர்கள யாருலே யார் சொல்லுது வாங்கலே என் தலைமுடியில ஒண்டே பேத்தெடுத்துருவிழான்னு பாப்போம் அவன் ஏன் உங்க தலைமுடிய பேத்தெடுக்கான் சவர தொழிலாளி கிட்ட சொன்னா கத்திரிப்பானை வச்சு வெட்டிட்டு போறான் ஒண்ணு மட்டும் நினைப்பல வச்சுக்கங்க இந்த தொகுதியில சித்தை நாய்க்க தோப்பாக இந்த ஊரே சுடுகாரா போயிடும்ல இப்ப மட்டும் என்ன வாழுதான்
பாண்டியனும் கனவு கண்ட தமிழக பாருங்கள் எங்கள் கட்சிக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும். அத்திப்பட்டி கிராம வாக்காளர் பெருமக்களே, மக்கள் தொண்டர் சித்தைய நாயக்கருக்கே உங்கள் பொன்னான வாக்குகளை அளியுங்கள். அவருக்கு ஓட்டு அளித்தால் உங்கள் ஊரில் தண்ணீர் அருவி போல் கொட்டும், சாலைகள் போடப்படும், தேனும் பாலும் உங்கள் வீடுகளில் பெருக்கெடுக்கும். உங்கள் பொன்னான வாக்குகளை சித்தைய நாயக்கருக்கே பெருவாரியாக அளித்து வெற்றியை அடைய செய்யுங்கள். அவருக்கு போடும் ஓட்டு மக்கள் நல்வாழ்வுக்கு ஒரு வாய்ப்பு. மறவாதி சித்தைய நாயக்கரை. இறங்க போய் பாருங்கள், அந்த எடுத்து போடுங்க. உங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வரோம், பாருங்கள் அந்த எடுத்து வச்சுட்டு வழிவிடுங்க. வழிவிடுதோ முதல்ல இந்த ஊருக்கு குடிக்க தண்ணி கொண்டாந்துட்டு பரவாயில்ல விடுறவாங்க. ஜீப்ப மறைச்சுக்கிட்டா உங்களுக்கு தண்ணி கிடைச்சிருமா? நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்சு போய் உங்களுக்காக வாதாடி தண்ணி கொண்டாட ஏற்பாடு செய்யறோம். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு எங்க காது புடிச்சு போயிருச்சு. ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரப்ப நீங்க என்ன ஒரு கதை விடுவீங்க, அது நாங்க கேட்டு ஓட்டு போடணும். இந்த ஊருக்கு தண்ணி கொண்டாராம ஓட்டு கேட்டு இங்க வராதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா அறாத்து பிடிச்ச பொம்பளைங்க, எங்களுக்கு இப்ப வழிவிட போறீங்களா இல்லையா? நீங்க எங்களுக்கு தண்ணி கிடைக்க எதனாச்சும் செய்ய போறீங்களா இல்லையா? செய்யலன்னா ஊரை பார்க்க திரும்பி போங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்க, இப்ப போயிட்டு புறவால உடனே வருவோமா? என்னையா இந்த பொட்ட பசங்களுக்கு பயந்துட்டு எதிர்கட்சிக்கார காசு கொடுத்து கத்த வச்சிருக்கா? டிரைவர் வண்டி எடு, பாலம் மேல ஏத்து. ஐயா மன்னிக்கணும், நம்மால முடியாதுங்க. வண்டி எடுக்க மாட்டியா? சரி, அதான் உங்க கோபத்தை பாக்கேனே, சுதானமா இருங்க, நல்ல ரோசனை பண்ணி ஒரு முடிவு செய்வோம். சரி, நம்ம நாய்க்கியருக்கு ஓட்டு போடவானா? எதிர்த்து நிக்கிற கிருஷ்ணாமி ரெட்டியாருக்கு ஓட்டு போடுறது? அவங்க மட்டும் வந்து என்னத்தை கழிக்க போறாங்க? பூனை ஆணை ஆக்க போறோம் இப்ப வாக்குறுதி கொடுப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ஆளு கண்ணுல தட்டுப்பட மாட்டான். சரி, நாய்க்கரம் வேண்டாம் ரெட்டியாரும் வேண்டாம், வேற என்னதான் செய்யறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத வாத்தியாரியா, நாம எதுனாச்சும் செய்தாகணும். புத்தியில உரைக்கிற மாதிரி எதுனாச்சும் செய்தாகணும். ஏ வாத்தியாரியா, இந்த ஊர்ல யாருமே ஓட்டு போடாம இருந்துட்டா? இது நல்ல யோசனையா தெரியுதே, நீ என்ன சொல்றீங்க வாத்தியாரியா? அப்படியும் ஒரு வழி இருக்குது, செய்து பார்க்கலாம். என்ன நீங்க பேசுறீங்க? மாடு முட்டியா காங்கிரஸ் ஆய போகுது. இந்த 600 ஓட்டு இல்லைன்னா அவங்க சைக்கா விட்டுருவாங்களா? 600 கள்ள ஓட்டு போட்டு போறானுங்க. ஓடிட்டுமே, ஓட்டை திருடி சைக்கிறவன் அங்க போய் திருடத்தான் செய்வான். நம்ம கோட்டை வேற எப்படிதான் காட்டுதா? அப்ப சரி, இந்த எலெக்ஷன்ல இந்த ஊர்ல யாருமே ஓட்டு போடுறது இல்லைன்னு முடிவெடுத்துருவோம். எல்லாரும் சேர்ந்து பாய்காட் பண்ணிடுவோம். பாத்தியாரியா, அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? பாய்காட். கண்டிஷனா பாய்காட்டிடுவோம். என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? ஓட்டு போட வாங்க. உங்களுக்குன்னு ஒரு சாவடி திறந்து வச்சிருக்கு, நீங்க ஓட்டு போடலன்னு எப்படி? ஓட்டு போடுறது உங்க ஜீவாதார உரிமை. வாங்கம்மா, வாங்க.
ஒருத்தர் வர மாட்டீங்களா? நல்ல கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். அதிகாரி பூத்துல ஒரு ஓட்டு கூட விழலன்னா எனக்கு தான் அவமானமா போயிடும். உங்க பேர் என்ன? குருசாமி. அப்பா பேரு? பெருமாள்சாமி. உங்க இடது ஆள் காட்டி வரல காட்டுக்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்னு குடிங்களே. சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட சித்தைய நாயக்கரை விட இவர் 300 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் அத்திப்பட்டி என்ற கிராமத்து மக்கள் தங்கள் கிராமத்துக்கு குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என்ற காரணத்தால் தேர்தலை பகிஷ்கரித்தனர். அங்குள்ள ஓட்டுச்சாவடியில் ஒரு ஓட்டு கூட பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊருக்கு தண்ணி வருதா இல்லையா? நம்ம ஊரை பத்தி பேப்பர்ல வர்றப்பல பண்ணிவிட்டோம். இது போதுமில்லை ஐயா. காப்பி காபி சொந்த சாதிக்காரங்களே முகத்துல கறி பூசிட்டான்னு நான் கொமஞ்சுகிட்டு இருக்கேன். காபி மசுர்ல காபி. அத்திப்பட்டி களவாணி பயல்க எவனுமே ஓட்டு போடல. ஒரு 300 ஓட்டு போட்டிருந்தா நாய்க்கர் சேச்சிருப்பாரு. சித்தே நாய்க்கர் எம்எல்ஏ ஆக்கி என்னென்னமோ சாய்ச்சிக்கலாம் நினைச்சேன். மண்ண வாரி போட்டுட்டானுங்களே. அம்புட்டு பயல்க தலைகளைய சிறச்சி ஊற விட்டு துரத்தினாத்தான் என் ஆத்திரம் தீரும். அத்திப்பட்டி கார் வேண்டாலும் நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் போங்க. அத்திப்பட்டி கார் வேண்டாலும் நில்லுங்க. இல்ல நம்ம எல்லாம் இப்படி வாங்கல. அத்திப்பட்டி காரவங்க யாரும் இன்னையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம், போயிட்டு வாங்க. முதலாளி உத்தரவு இது. ஐயா முதலாளி ஐயா வாங்கலே. பெரும்பாலாம் உண்டு கூடி எங்க வந்தீங்க? அத்திப்பட்டிக்காரங்க யாரும் வேலைக்கு வரப்படாதுன்னு சொல்லிவிட்டீங்களாமே. என்ன மசூர்ல உங்களுக்கு நான் வேலை கொடுக்கணும்? எம்புட்டு நானா வேலை பார்க்கணும்? சிடமுன்னு பாட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு கஞ்சிக்கு என்ன வழி? கஞ்சி மாட்டு சாணத்தை கரைச்சி குடிங்களே. ஊருக்கு வந்தப்போ என்ன மப்பல பேசுனீங்க? அந்த விடச்ச பையன் கோவாலு எகிரி எகிரி குச்சான் இல்ல, அந்த வேசி மவன் கஞ்சி ஊத்துவான். போங்களே. உங்களை பெத்தவன் எல்லாம் ஒருத்தனுக்கு முந்தாணி விரிச்சு உங்களை பெத்திருந்தா இங்களை வேலை கேட்டு வந்து நிக்க மாட்டீங்க. போங்களே எல்லாரும். வாங்க சம்பந்தி அம்மா. என்ன திடுமுடு புட்டு? சம்பந்தக்காரர்களை காங்கலாமணி தான் பிறப்பிட்டு வந்தேன். சோமா இருக்கீங்களா? சோகத்துக்கு என்ன குறைச்ச? யாரு வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்க வாரத செய்தி சொல்ல அனுப்பலையே. அவ நல்லா இருக்காளா? இருக்கேன். வாங்க. மஞ்சநாயக்கம்பட்டி வேலுச்சாமி வீட்டுல கல்யாணம். நான் அதுக்கு விரட்டு வந்தேன். இந்த இத புடி. அழகிரி என்ன இங்கிட்டு போக சொல்லிட்டான். அவனும் ரெண்டு நாள்ல புறப்பட்டு வாரா நம்பல. இலே ராசா பேலே. அவ வாராளாமா?
நிருபரா இந்த ஊர்ல ஒரு பொண்ணும் கற்பழிக்கப்படலையே. அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு?
என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல உங்கள மாதிரி பத்திரிக்கைக்காரங்க எங்கயாவது கொலை கற்பழிப்பு அப்படினா தான போய் நிப்பீங்க. எங்க பத்திரிக்கை அந்த மாதிரி இல்லங்க. இந்த தேர்தல்ல இந்த கிராமமே ஓட்டு போடலாம. அது ஏன் ஊர்க்காரங்களை கேட்டு எழுதிட்டு போலாம்னு வந்திருக்கேன். அநாத மாதிரி கேப்பாரில்லாத கணக்கம் எங்களை பத்தி கூட பத்திரிக்கையில எழுதிவீல. எழுதாம என்ன? சினிமா நடிகை சுகன்யா வெள்ளிக்கிழமை தோறும் சிவப்பு புடவை கட்டி கொண்டுதான் படப்பிடிப்பிற்கு போவாள். இப்படித்தானே நியூஸ் போடுவீங்க? அதான் கேட்காக. நாங்களா போடுறது இல்லைங்க, ஜனங்க அந்த மாதிரி நியூஸ்களை விரும்பி படிக்கிறாங்க, அதனால போடுறோம். நடிக சுகன்யா வெள்ளிக்கிழமை என்ன நேரத்துல சேலை கட்டிட்டு போறாங்க அதை தெரிஞ்சுக்கலன்னா தனங்களுக்கு சோறு உள்ள போக மாட்டேங்குதோ. ஆனா போயா எங்க செரியில உள்ள கணத்து தண்ணி குடிச்சதால எனக்கு கை கால் வழங்காம போயிருக்கான். சொல்லுதாக இருப்ப. அட சோறு வேணாய்யா, அடிப்படை தேவை தண்ணி, அது வேணாமா? அதுக்காக போராடி போராடி மனசு உடம்பும் துஞ்சு போய் கிடக்காங்க இந்த ஊர் சனங்க. எலெக்ஷனும் வந்து வந்து போகுது, ஆனா ஒரு வலனையும் காணும். இங்க மெட்ராஸ்ல கார்பரேஷன் குழாயில ஒரு நாள் தண்ணி வரலன்னா பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதுவீங்க. இங்க பத்து வருஷமா குடிக்க தண்ணி இல்ல, கேட்க நாதி இல்ல, நாதி இல்ல, நாதி இல்ல. தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டிருக்கலாமே. போடாம என்ன, கோவில்பட்டிக்கு போய் மந்திரிய நேரவே பார்த்து மகசர் கொடுத்தோம். அவர் அதை வாங்கி பிஏ கிட்ட கொடுத்தாரு, பிஏ அதை கலெக்டர்கிட்ட கொடுத்தாரு, கலெக்டர் அதை பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு அனுப்பினாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அதை கிராம சேவக்குக்கு அனுப்பினாங்க. கிராம சேவக்கு என்ன செய்தாரு? கிராம சேவக்கு இந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு எழுதி போட்டாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு கலெக்டருக்கு எழுதி போட்டாங்க, கலெக்டரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிஏக்கு எழுதி போட்டாங்க, பிஏயும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு மந்திரிக்கு நோட் எழுதி வச்சாங்க, மந்திரியும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சட்டசபையில ஒத்துக்கிட்டாங்க. இந்த உண்மையை கண்டுபிடிக்க அவங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த கோபத்துலதான் இந்த எலெக்ஷனே பாய்காட் பண்ணிட்டீங்களா? எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். இந்த மாதிரி பாய்காட் பண்ணதுனால அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அந்த மாதிரி பொய்யான நம்பிக்கையெல்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்ல. எங்க கோபத்தை காட்ட ஏதோ செய்தோம், அதோட விடுவியலா? தேங்க்யூ. இப்போ கேளுங்க, உங்க தொகுதியில சித்தயநாயக்கர் தோக்க காரணம் என்னங்க? களவாணி பயல்கள். அத்திப்பட்டியில் உள்ள எங்க சாதிக்காரனுங்க எவனுமே ஓட்டு போடல, எங்க நாயக்கர் தோத்தது 300 ஓட்டுல. இந்த அத்திப்பட்டிக்காரனுங்க ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க ஏன் எலெக்ஷனே பாய்காட் பண்ணாங்க? கேடுகாலம் முடிச்சிருச்சு, கூண்டோட அழிய போறானுங்க. சாதி அபிமானம் இல்லாத பயலுக்கு. அவங்க ஊருக்கு தண்ணி வரலங்கிற கோபத்துல அவங்க ஓட்டு போடலன்னு அவங்க சொல்றாங்களே. தண்ணி வர்றதுக்கும் ஓட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த புட்டக்காட்டுல இவங்களை யாருக்கு சொன்னது? சாதி கெட்ட பயலுக. எங்கிட்டாவது மதுரை மெட்ராஸ்னு போய் பிச்சை எடுக்கட்டுமே. நீங்க சொன்னதையெல்லாம் அப்படியே பத்திரிகையில போட்டலாம் இல்ல? போடுங்களே, பயமா? ஆனா ஒரே சாதி ஒரே குலம்ங்கிறது எங்க கட்சி கொள்கை. நான் சாதியை பத்தி சொன்னதை மட்டும் போட்டாதீங்க. தேவையில்ல செவந்தி, வாங்கிட்டு. நான் கேள்விப்பட்ட சங்கதி நெசந்தானா? நம்புறாப்புல இல்லையே. அட நட்டமேனிக்கு நின்ன எப்படி சொல்லவுள்ள? உன் மாமியா கூட வம்பு வளர்த்து சண்டை போட்டியா? அவங்க கோச்சுக்கிட்டு நீ உன் வீட்டு படிய மிதிக்கிறது இல்லன்ட்டு போயிட்டாங்களாம? என்ன உள்ள ஆச்சரியமா இருக்கு? நீ அந்தானிக்கு இருக்கிற புள்ள இல்லையே, என்ன வந்துருச்சு உனக்கு திடும்னு? உங்க அப்பா இருக்கட்டத்துக்கு இந்த அன்னைக்கு தான் உம்முன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருந்தியா? அட கேட்க இல்ல, பதில் சொல்லு புள்ள. மாமியால மதிக்காம பேசி ஊட்ட விட்டு அனுப்பிட்டீங்கன்னா உன் புருஷன் கிட்ட வர வேணாமா? உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போக வேணாமா? என் புருஷன் போலீஸ்ல வேலை பாக்குறவங்க நினைப்பு இருந்தா நீங்க இத கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. ஓஹோ, இப்ப புரியுது புள்ள. உன் புருஷன் என்கிட்ட வந்தாங்கன்னா வெள்ளச்சாமிய பாத்துருவாங்க, அவனை ஊருக்குள்ளார மறைச்சு வச்சிருக்கிற சங்கதி அவளுக்கு தெரிஞ்சு போயிரும்னு தான் இந்த அன்னைக்கு செய்தியா? சூட தமித்து சத்தியம் செய்து போட்டு
நானே வெள்ளச்சாமன் இந்த காட்டி கொடுக்க தோதா இருக்கலாம் பின்ன செவந்தி உன் மனசு வைரம் புள்ள தங்கச்சி என்னைக்காவது ஒரு நாள் நான் போலீஸ்ல மாட்ட வேண்டி வந்தானே அதுக்காக உன் புருஷனை விட்டு நீ பிரிஞ்சிருக்கணுமா வெள்ளச்சாமிய மறைச்சு வச்சிருக்கோங்கிறதுக்காக எத்தனை நாளைக்கு மருமவ புள்ளைய ஊருக்குள்ள வராம தடுத்து வைக்க ஏலும் புள்ள எத்தனை நாள் ஏழுமோ அத்தனை நாள் பாப்போம் கிராமத்துல குடி தண்ணி கூட இல்லங்கிறது ரொம்ப கொடுமைதான் அத்திப்பட்டி ஜனங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் ஐயா இந்த ஏழைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாறுதல் ஏற்படலன்னா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு புரட்சி வெடிக்கத்தான் போகுது அந்த புரட்சியில நீங்க எல்லாருமே வாரி வெளியே கொட்டப்படுவீங்க கிராமத்துல தண்ணி வண்டி அடிக்கிறவன் பேசுற மாதிரி இல்ல பெரிய புரட்சிக்காரன் பேசுற மாதிரி இருக்கு இந்தாங்க இனியும் ஏழைங்க இந்த மாதிரி கொடுமை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க தயாரா இல்ல கடவுள் பேரால மதத்தின் பேரால விதியின் பேரால ஜாதியின் பேரால குட்டி சந்தேகப்பட்டு சரியா போச்சு இது நீதானே ஆமா அதே வெள்ளச்சாமி தானா காட்டி கொடுக்க போறீங்களா கழுத்தை அறுத்து போட்டாலும் காட்டி கொடுக்க மாட்டேன் இந்த ஊருக்கே தண்ணி ஊத்துற உன்னை காட்டி கொடுத்தா என் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காது அந்த வேலைக்கா நான் இங்க வரல அது மட்டும் இல்ல இந்த ஊர் விஷயத்த பத்திரிகையில எழுதி கிழிகிழின்னு கிழிச்சு உங்க கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர நான் முயற்சி பண்றேன் குனிய குனிய குதிரை ஏறாங்க நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் மனசு வச்சா அவங்க கொட்டமெல்லாம் அடங்கி போயிரும் ஏழைங்க கோபம் ஒரு நாள் எரிமலை கணக்கா வெடிக்கத்தான் போகுது உடைக்காம ஊரை சுரண்டவங்க எல்லாம் அந்த நெருப்புல பொசுங்க தான் போறாங்க சும்மா கிடப்புல மனசு கிடந்து குமுறுது நீ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சிக்கிற நேரத்துல ஏ குமுறிக்கணுங்க கொஞ்சிக்கிற நேரமா இன்னைக்கு உன்ன ஒரு கை பார்க்கல ஆம்பளை இல்ல அடியாத்தி விடு ஆயிரம் பூவிருக்கு ஆயிரம் பூவிருக்கு மின்னலு மோதிரமே தங்கரத்தினமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பொண்ணு ரத்தினமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பொண்ணு ரத்தினமே தண்ணி வண்டி என்னமா வரல தள்ளி என்ன என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே அண்ணே பண்ணே
மல்லி
கிராமத்து ஜனங்க ஏன் ஓட்டு போடலங்கறத விசாரிச்சு டீடைலா எழுதிட்டு வந்திருக்கேன் சார். யாருக்கு வேணும் ரிப்போர்ட்? என்ன சார் குப்பை தொட்டில தூக்கி போட்டீங்க சார்? இத பத்தி நம்ம பத்திரிகையில காரசாரமா எழுதி அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு நாம எப்படியாவது முயற்சிக்கலாம் சார். பண்ணாங்க. இந்தியாவுல 7 லட்சம் கிராமம் இருக்கு. இதுல 4 லட்சம் கிராமம் அத்திப்பட்டி மாதிரி தான் இருக்கு. நம்ம பத்திரிகையில இத இந்த 4 லட்சம் கிராமத்துக்கு விமோசனம் வர போதா? அட்லீஸ்ட் அத்திப்பட்டிக்கு தண்ணி கொண்டு வரதுக்காக நாம முயற்சிக்கலாமே சார். நமக்கு ஏன் இந்த வேலை இல்ல? பார் அரசாங்கத்தை இந்த மாதிரி திட்டி எழுத கூடாது. அப்புறம் அரசாங்க விளம்பரம் ஒண்ணு கூட நம்ம பத்திரிக்கை கிடைக்காது. இதுல அரசாங்கத்தை திட்டத்துக்கு என்ன சார் இருக்கு? நம்ம நியாயத்தை தானே சார் எழுதுறோம். ஓ நியாயத்தை எவையா கேக்குறான்? சினிமா நடிகர் குந்தலகுமார் வீட்டுல நீ பர்த்டே ஃபங்க்ஷன். ஓய் அத கவர் பண்ணிட்டு வா, கவர் பேஜ்ல போட்டுருவோம் சார். சீக்கிரம் போய்யா, அவளுக்கு அடுத்த பர்த்டே வந்துட போகுது. குழைக்க தெரியாத ஆளா இருக்கிய. ஜனங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயத்த கொடுத்து காசு பண்ண பாப்பியா? அதை விட்டுட்டு அத்தி பட்டியாவது ஆட்டி குட்டியாவது போயா. அந்த மாதிரி வேலை செய்ய மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல சார். அப்போ இந்த காம்பவுண்ட்ல உனக்கு நீ வேலை கிடையாது. போய் மேனேஜரை பார்த்து அக்கவுண்ட் செல் பண்ணி நீ போலாம். தேங்க் யூ சார். கெட் லாஸ். ஆமா, வாய கட்டி வகுத்த கட்டி ஒரு மாட்டை வாங்கினோம், வண்டியை செய்தோம். ஆவி பய வண்டி பேட்ட நாயக்க அதுலயும் மண்ணை போட்டான். திருநெல்லிக்கு டெல்லி மந்திரி வாராகலாம். ஊர் முச்சோடு சேர்ந்து போய் மகத்தர் கொடுத்தா வேலைய பாடுற வெட்டி பயல. உள்ளூர் எம்எல்ஏவே கிட்ட அண்டை விட மாட்டேங்க. டெல்லி மந்திரி தான் இவங்களை பாக்காகலாக்கும். எதனாச்சும் போர்சா செய்தால் வழிய உருப்பட வழி இல்ல. ஏலே என்னல போர்சா செய்யறது? திருநெல்லிக்கு டெல்லி மந்திரி வாராகல்ல, அவங்க காரை மறிக்கிறது செய்ய மாட்டேல. திருநெல்லி கலெக்டர்ஸ் வளைச்சு விட்டு சத்தம் போடுறது. இவ என்ன போராட்டம் போராட்டமுங்க? அருவாகம் போய் எடுக்க சொல்லுதானே? உருப்படியா யாராச்சும் ஒரு வழிய சொல்லுங்க. வத்தியரையா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுங்களா? என்ன சொல்லு? இந்த தேனூத்து தண்ணியை திருப்பி நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டா எப்படி? என்னல சொல்லுத, ஒண்ணுமே புரியலையே ஐயா. அந்த மலைக்கு தெற்கு பக்கமா விழுற தண்ணிய வடக்கு பக்கமா திருப்பி விட்டா அது நம்ம ஊருக்கு வந்துடும். அப்படி வரவிடாம அந்த மலைப்பாறை தடுக்குது. அந்த பாறையை உடைச்சு விட்டா ஊத்து தண்ணி அருவி கணக்க கீழே விழுகும். 10 மைலுக்கு வாக்கா வெட்டி அந்த தண்ணிய நேரம் நம்ம ஊருக்கு கொண்டு போயிருது. சரி, அதை எங்கிட்டு தேக்கி வைக்கிறது? நம்ம ஊருக்கு அம்மா வறண்டு கிடக்குல்ல, அதை தூர் எடுத்து சுத்தப்படுத்தி வெட்டுற வாக்கியால அதுல கொண்டு போய் சேர்த்துறது. 10 மைலுக்கு காவல வெட்டுறதாவது? இது மலைய கல்லி எளிய பிடிக்கிற விவகாரம். நான் சொல்லுதேன், 4 பௌர்ணமிக்கு ஊர்ல வசூல பிரிச்சு ஆட்டுக்கடா வாங்கி மாரியம்மனுக்கு வெட்டினம்னா மானம் பத்துக்கிட்ட கொட்டும். ஊருனே கம்மாலாம் தண்ணி நிறைஞ்சிடும். பூசாரியா சொல்றத ஒத்துக்கிறேன், மாரியம்மனுக்கு பலி கொடுப்போம். அப்படி சொல்லல என் பொண்ணு ராசா. ஆனா ஆட்டுக்கடா இல்ல, இந்த பூசாரிய சும்மா இருக்கிறேன். காவா வெட்டணும்னா மலப்பான சங்கதியா இருக்கேன்னு ரோசிக்கேன். 10 அடி அகலம், 6 அடி ஆழம், 10 மைலுக்கு துருவா செய்திடலாம். காசு பணம் செலவு இல்ல, நம்ம உழைப்பு தான். ஒரு 200 பேர் தேர மாட்டோமா? கழிட்டு கட்டையெல்லாம் கழிச்சு விட்டுருவோம். உடம்புல தெம்புல வயசு பயலுக்கு 50 பேர் ஒன்னா சேருவோம். சும்மா சக்கு சக்குன்னு வெட்டி கொண்டாந்துருவோமே. முதலாளி பாருங்க, வெள்ளாவதயத்துல வாய்க்கால வெட்டி போட்டோம்னா சும்மா விடுவாங்களோ? வாய்க்கா பூரா புறம்போக்கு நிலத்துலதான் வரும். இத்தினி நாளும் எவனவனோ வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டினீக, காணி பாத்தீக, கமல இறச்சிக, மூட சமந்திக, அந்த உழப்ப உங்களுக்காக ஒரு வாக்கா வெட்ட செலவு செய்யுங்களேன். ஆமாங்க, இந்த சந்தர்ப்பம் தான் நமக்கு கடைசி சந்தர்ப்பம். இதுலயும் நாம அசந்துட்டோம்னா ஊரை காலி பண்ணிட்டு பிச்சைக்காரங்களை அலையறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. வெள்ளச்சாமி, இப்ப நீ என்ன செய்யணுமிங்க? வாக்கியால தோண்டுவோம். தோண்டுவோம் என்ன சொல்லுதியோ? மலைப்பாறைய உடப்போம்.
என்ன உண்டு கண்ணில் மட்டும் தண்ணி உண்டு தீர் கொண்ட பாறை இன்று வெடித்தவுடன் கிடைத்துவிடும் தண்ணி கண்ட பின்பு மாறும் எங்கள் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் பந்தி வைத்த கூட்டம் இங்கே பட்டினியில் சாகும் பந்தி வைத்த கூட்டம் இங்கே பட்டினியில் சாகும் இது என்ன தலைவிதியோ யார் சதியோ இது என்ன தலைவிதியோ ஓட்டு வாங்கி போன நாடு வீட்டுக்குள்ள தூங்கியாச்சு பொங்கல் வாங்கி தின்னு புட்டு சாமி எங்க போனதோ ஓடுகின்ற வேர்வையங்கள் ஆடையாக ஆனதே அம்பு போன்ற கைகள் இன்று ஆயுதங்கள் ஆனதே தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் தூக்கமடி சுதந்திர தேவி நெற்றி கண்ணை திறப்பதுதான் நீதி நெற்றி கண்ணை திறப்பதுதான் உந்தன் நீதி காலநீர் கூட எங்கள் கண்ணில் தோன்றவில்லையே காற்று போன எங்கள் கையில் ஆயுர்வேக இல்லையே வறுமை எங்கள் வீட்டில் வந்து வசதியாக வாழுதே அஞ்சி வந்து போன பின்பு மஞ்சு வந்து போகுதே தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் தண்ணீர் ரொம்ப தேங்க்ஸ் பா சார் சார் அடே டே 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 ஓவியா என்ன எங்க ஊரை பத்தி உங்க பத்திரிகையில எழுதிட்டியா எழுத முடியல சார் இந்த மாதிரி விஷயங்கள் எங்க பத்திரிகைக்கு தேவையில்லை அப்படின்னு முதலாளி மறுத்துட்டேன் அப்ப என்ன செய்த நான் வேலையை விட்டுட்டேன் ஏதோ நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கேன் ஆமா எதுக்கு இந்த பக்கத்து வந்தாப்ல சமூக பொருளாதார அடிப்படையில உங்க ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கலான்னு இருக்க எங்களை பத்தி கட்டுரை எழுதி நீ டாக்டர் பட்டம் வாங்கிருவே ஆனா நாங்க அப்படியே இருக்கோம் அது மட்டும் என் நோக்கம் இல்ல சார் உங்கள ஒருத்தனா இருந்து உங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுக்க வந்திருக்கேன் இங்க சுகம் ஏது துக்கம் தான் டாக்டர் பட்டம் பொறவு வாங்கலாம் முதல்ல மம்முட்டிய புடி கொஞ்சம் வந்து காவாய வெட்டு காவாயா ஆமா இப்பெல்லாம் நாங்க யாரையும் நம்புறது இல்ல நாங்களே தேனூத்துல இருந்து வாக்கியா வெட்டி தண்ணிய கம்மாயில இறக்க போறோம் ஓ உபகாரமா இருக்கட்டும் நீ வந்து வெட்டு இந்த மம்புட்டிய புடி செல்லிய கல்யாணம் கட்ட இந்த ஊருக்கார இடம் கொடுக்க மாட்டாங்க அதனால செல்லிய வெளியூருக்கு எங்கனாச்சும் கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் கட்டிக்கலான்னு பாக்க அப்புறம் என்ன சொல்லக்கோ ஆனா முறையோட வந்து பொண்ணு கேட்கன்னு செல்லி கிட்ட சொல்லியிருந்தேன் போக முடியல அதுக்கண்டி அவளுக்கு கோபம் போல 15 நாள காங்கல இனிமே நாள கடத்துல பிரயோசனமே இல்ல விளைச்சாம என்ன எனக்கு உறவு முறை நட்டு ஆறும் கிடையாது நாளைக்கு பொண்ணு கேட்க என் கூட வருவீங்களா கல்யாணத்தை நீதான் கூட இருந்து முடிச்சுட்டாரு வாங்கய்யா வாங்க இவங்கதான் செல்லியோட அப்பாரு கோவாலுக்கு உங்க மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கோம் ஊரு கெட்டுமானத்தை மீறி இவக என் மவளை கட்டிக்க நினைக்காலோ என் மவ இந்த ஜென்மத்துல கல்யாணமே கட்டிக்க மாட்டேங்கால என்ன சொல்றீங்க உள்ள போய் பாருங்க செல்லி
ஒரு வளப்பாளிக்கு பஞ்சாதியா இருக்கணும்னா அவ ஓடி ஆடி வேலை செய்யணும். இன்னைக்கு நான் எதுக்கு இங்க பிரசனம்? கெட்டிக்கிற ஆசைய ஒரே தெரிய மறந்துருங்க. ஊருக்குள்ள ஒரு நட போய் பாத்துட்டு வந்துடுறேன். உள்ள டீம் இங்கிட்டு பாக்க என்ன கிடக்கு? அட
பெரியாளலாம் பார்த்து நானாவது புள்ள பாத்துட்டு வந்தறேன். என்னடா இது, இந்த ஊர்ல எனக்கு மறுவாத ஏகத்தார கூடி போயிடுச்சு. அண்ணாச்சி, நான் சொல்றப்பல கேளு. இன்னும் ரெண்டு நாளைக்கு மெங்கிட்டாச்சும் தலைமறைவ போயிரு. என் புருஷன் என்னையும் கூட்டிட்டு ஊருக்கு போயிருவாங்க. பரவாயில்ல, நீ வந்தா போதும். எங்க போவனு கருவேலங்காட்டு பக்கம் போயிரு. அங்க டீ காக்கா அண்டாது. உனக்கு புருஷா மேலாச்சி கிட்ட கஞ்சி கொடுத்து அனுப்புறேன். வாத்தியார் இப்ப வந்துருவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். என்ன நச்சி, நீ நேரம் காலத்தை ஏமா சொன்னிட்டு இருக்க? என் புருஷன் உன்னை பார்த்துச்சு, உன் தலைக்கு வேணாம் வந்துடும். பரப்பிடு. என் புருஷ ஊரு சுத்தி பாத்துட்டு வரேன்னு சொல்லி மேக்கால போயிருக்குது. நீ கிழக்கால ஊடு போயிரு. வாத்தியார் கிட்ட நான் சொல்லி போடுறேன். சரி. நீ யாருல? நான் பாஜருக்கு ரோக்கார பிள்ள. வந்த இடத்துல காய்ச்சல விழுந்துருச்சு. நீ வெள்ளச்சாமி இல்ல? வெள்ளச்சாமியா? கோட்டி பண்றீங்களா? அவ பேர் மருதுமுத்து. விளையாட்டுக்குள்ள அங்கிட்டு இருந்து வந்திருக்காங்க. நீ வெள்ளச்சாமியா இல்லையா? நான் தான் சொல்லுதல்ல, அவ வெள்ளச்சாமி இல்ல, சோப்பு சாமி இல்ல, மருதுமுத்து. வெள்ளச்சாமி பண்டு வரு, நொச்சல அரைச்சு கொடுத்திருக்காங்க. நெத்திய சுத்தி பார்த்து கழுத. இப்ப சொல்லடி, அவன் பேர் என்ன? இவன் கொலகாரன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணுங்கிறா? அழகிரி, அவனாலதான் இந்த ஊருக்கே விடிவுகாலம் வரும்னு நம்பிக்கிட்டு கிடக்கும். அவனை புடிச்சிட்டு போயிடாதப்பா. இவங்க ரெண்டு கொலையை செய்து விட்டு இங்க குத்தியாளம் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களை விட்டுட்டு போயிடணுமா? அவன் என்ன சாதி சரத்தையா வெட்டி கொண்டா? கொண்டாட்டி அடமானம் கேட்ட பேப்பர வெட்டி கொள்ளாம மடியில போட்டுக்கிட்டா கொஞ்சுவாக? கோட்டு நாயம்னு எதுக்கு இருக்குது? கோட்டு நாயமும் வெள்ள வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளிதிங்கிற பேரளுக்கு தான். எங்களை மாதிரி அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு வலிச்சுதிங்கிற பேரளுக்கு இல்ல. படையும் கூட அழகிரி, ஊரு நன்மைக்காகத்தான்ப்பா அவனை நாங்க இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ ஊரு மாப்பிள்ள, நீ எங்க வகுத்துல அடிச்சிடாது. ஊர் மாப்பிள்ளையும் தண்டி இந்த கலவணி பையில விட்டுட்டு போயிட முடியுமா? என் கடமை என்ன வருது? அம்புட்டு கடமையும் ரோஷமும் உள்ளவ நீயே வெள்ளச்சாமிய தேடி ஓடி பிடிச்சிருக்கணும். நாங்க வெள்ளச்சாமிய ஊருக்குள்ளார இருப்பு வச்சு கஞ்ச ஊத்திக்கிட்டு இருப்போம். நீ மேனி நெலுங்காமைக்கு லவுக்குன்னு பிடிச்சிட்டு போறியாக்கோ. இங்க ஊர்ல உள்ளவன்னா என்ன காதல கமலா மாட்டிக்கிட்டு தர்றான்? ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கீது, வார்த்தையை விட்டுறாதையும். ஐயா, நான் கொலகாரன் தான் இல்லேன்னு சொல்லல. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்டதான் என் கதை முடிய போகுது. அதுக்கு முன்ன எனக்கு ஒரு ஆசை, காவா வெற்ற வேலை முக்காவாசி முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஊர் ஒண்ணு கூடி தேனூத்துல பாறைய உடைக்க போறோம். பிறகு கம்மாயில தண்ணி நிறைஞ்சிரும். ஊர் சனங்க அந்த தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறத பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த காட்சியை பார்த்துட்டு நானே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். எவனாவது காதுல பூ வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லல, இத நம்புவான். உடுப்ப மாட்டிருக்கேன்னு மரியாதை கொடுக்கும், இல்ல உன்னை வகுந்துடுவோம். எங்களை மீறி வெள்ளச்சாமியை புடிச்சுக்கிட்டு போனேன், உன் முதுகெலும்பு கம்மாயில கிடக்கும். இல்லை போச கட்ட பயலோல எல்லாம் தள்ளி அந்தால போங்கல. ஏல நிக்க ஆளு கால் பேசிக்கிட்டு. அழகிரி, ஊர் சார்பா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. இப்பத்திக்கு இவனை விட்டுட்டு போயிருப்பா. என்ன நீங்க கெஞ்சிக்கிட்டு? வெள்ளச்சாமியை எடுத்துக்கிட்டு உசுரோட போயிருவாங்க. சும்மா இருக்கல.
வாத்தியாரையா, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இப்ப இவனை விட்டுட்டு போறேன். காவா வெட்டி முடிஞ்ச உடனே இவங்கிட்ட சரண்டர் ஆகல, நான் கெட்ட யமகாலன் ஆயிடுவேன். அவன் பேர் என்னன்னு சொன்ன? மருதமுத்துவா? பலகாரம் பயலுக்கு பொட்ட கழுத, நீ என்னடி வக்காலத்து? எங்கிட்டு கிளம்பிட்டேரு, பலகாரம் சாப்பிட வரும். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன பலகாரம் சாப்பிட கூப்பிடுறேன்? ஊர் பயலுக்கு கூட்டு கலவனை தனம் பண்ணது கூட நான் கவலைப்படல. நீயும் நடி சேர்ந்து நடிச்சு புட்டியா முகத்துல கரிய பூச்சிட்ட. ஊர் கட்டுமானம்னு ஒன்னு இருக்கு தாண்டி தானே நான் தானிக்கு இருந்துட்டு. பொல்லாத ஊர் கட்டுமானம், நீ ஏன் பொண்டாட்டிடி? அதுவும் போலீஸ்காரன் பொண்டாட்டி. பொலகாரம் தெரிஞ்ச உடனே நீ எனக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சா நீ மனுஷி? புருஷனுக்கு கட்டுப்படாதவ ஊருக்கு கட்டுப்படுதாளாம். சாமிக்கு முன்னால சூழ தம்பி சத்தியம் செய்திருக்கோமே, வரவே. புருஷனை விட சாமி பெருசா பிரிச்சா உனக்கு? அம்பட்டுக்கு மேல ஊர் நல்லது எனக்கு பெருசா தோணுச்சு. என்னடி சொன்ன? எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போட்டிருக்கீங்க. நீங்க செய்த தப்புக்கு ஊர் அம்புட்டியும் வேன்ல ஏத்தி உள்ள தள்ளணும். தள்ளுறீங்களே, நிம்மதியா போயிரும். செயல் கொள்ற அப்பப்ப தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பீங்கல்ல? அந்த தண்ணிக்கு தானே கலந்து சாகும், அதுக்கு தானே இத்தனை வரட்டெழுப்பு? உனக்கு தண்ணி முக்கியம், எனக்கு சட்டம் தான் முக்கியம். நான் 24 மணி நேரமும் போலீஸ்காரன் தான். அந்த வெள்ளச்சாமியை பிடிக்காம நான் வீட்டுப்படிய மிதிக்க மாட்டேன். அது வரைக்கும் நீயும் என் வீட்டுப்படி ஏற வேண்டாம். மருமபுள மருமபுள இதுல போய் முடிய முடியும். மருமபுள இப்படி கோச்சிட்டு போறாங்களே. போட்டுப்பா போட்டும். என் நெஞ்சிலையும் பல கணக்கட்டு வயிறாக்கி இருக்குது. வெள்ளச்சாமன் அவங்க கிட்ட போய் ஆசிரியர்த்து முன்னால அவங்க வெள்ளச்சாமன் என்ன புடிச்சிட்டாக, நானும் அவங்க வீட்டு படிய மெதிக்க மாட்டேன். பாத்துக்கிறோம். குடி மலப்பாறை உடச்சிக்கிட்டு தண்ணி காவாயில பாயறதுக்கு முன்ன மஞ்ச தண்ணிய காவாயில ஊத்திடணும், அதுதான் முறை. அடைக்கப்பா, மலப்பாறை உடச்சுக்கிட்டு தாய் வரப்போகுது இல்ல, அந்த தாய் மனசு குளிர்ந்திருக்க ஒரு ஆடு எடுத்திருக்கலாம். முதல்ல எச்ச உருவம் கொஞ்சம் இருங்கப்பா. வெள்ளச்சாமி இங்கிட்டு வா. குடிக்க தண்ணி கேட்டு இந்த ஊருக்குள்ளார நுழைஞ்ச, இப்ப இந்த ஊருக்கு நீயே தண்ணி கொண்டாட போற. உனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கரிச பொட்டக்காட்டுல கிடக்கிற ஏழை சனங்களுக்காக நீ பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. நாளைக்கு இந்த மண்ணுல நீ இருப்பியோ என்னவோ எங்களுக்கெல்லாம் தெரியாது. உனக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்றது வெறும் சம்பிரதாயமான வார்த்தை. எங்களால ஏண்டது ரொம்ப சொற்பம். இதோ இந்த மேவேட்டிய உனக்கு சாத்திர. பாத்தியா பாத்தியா சரியா செய்துட்டு சரியா செய்துட்டு இந்த சாரங்கிட்ட பேர்களுக்கு இத செய்ய கூட தெரியல. நிச்சயம் ஆச்சரியா, இதுக்கு நிட்ட இந்த சரிய வெட்டிய இம்முட்டு நாளா ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? பள்ளிக்கூடத்தை பார்வையிட என்னைக்காவது இன்ஸ்பெக்டர் வருவாரு, சிறப்பா போட்டுக்கலாம்னு இதை வச்சிருந்தேன். ஆனா இந்த தண்ணி இல்லா காட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரும் வரதில்ல. மாவட்ட கல்வி அதிகாரிக்கு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதே மறந்து போச்சு. சிரிச்சுக்கிட்டு போறான் கழுத்துல வெள்ள செவத்த புள்ள சிரிச்சுக்கிட்டு போறான் காணாங்கோழி கழுத்துல வெள்ள செவத்த புள்ள சிரிச்சுக்கிட்டு போறான் காணாங்கோழி கழுத்துல வெள்ள. எங்க புறப்பட்டீங்க? தேனூத்துக்கு போய் பாறை உடைக்கவா?
ஆமா நீங்க யாரு நான் கவர்மெண்ட் இன்ஜினியர் உங்க அத்தனை பேரை லாக்கப்ல தள்ள வந்திருக்கேன் லாக்கப்லயா எதுக்காக எங்களை எல்லாம் லாக்கப்ல தள்ளணும் யார கேட்டுக்கிட்டு 10 மைல் கா விட்டுருக்கியா ஆற கேக்கணும் அது புறம்போக்கு நிலம் புறம்போக்கு நிலம்னா உங்க பாட்டை விட்டு சொத்தா அது கவர்மெண்ட் நிலம் இந்த ஊர்ல அதெல்லாம் கிடையாதுங்க இங்க நாங்க தான் கவர்மெண்ட் என்னது நீங்க தான் கவர்மெண்டா எல்லாரும் கொழுப்பேறி போய் தான் பேசுறீங்க கவர்மெண்ட்க்கு சொந்தமான நிலத்துல கவர்மெண்ட் உத்தரவு இல்லாம வாய்க்கா வெட்டின தப்பு கவர்மெண்ட் உத்தரவு இல்லாம மலை உடைக்கிறது தப்பு அது சட்டப்படி குற்றம் குத்தம் தாங்க காவா வெட்டணும்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடணும் அவங்க டெண்டர் விடுவாங்க கான்ட்ராக்டாரன் பாதியை தின்னுட்டு போயிருவான் இன்ஜினியர் மற்ற அதிகாரிகள் ஆளுக்கு கொஞ்சம் புடுங்கி திம்பிங்க மக்களுடைய வரி பணத்துல உங்க பொண்டாட்டிங்க கழுத்துல தங்க நகை டால் அடிக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாம காவைத்து கஞ்சியை குடிச்சிட்டு நாங்களா ஒரு காவாய வெட்டிக்கிட்டமே அது சட்டப்படி குத்தம் தாங்க அதிகமா பேசினீரு போலீஸ்காரன் விட்டு முட்டிய பேக்க சொல்லுவேன் இருத்தியா என்ன பூச்சாண்டி காட்டுறீர நான் ஒரு அரசாங்க அதிகாரி என் கடமையை நான் செய்யறேன் அத்திப்பட்டியில இந்த மாதிரி அக்கிரமம் நடக்குதுன்னு கலெக்டருக்கும் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தந்தி மேல தந்தி பறந்துருக்கு அதனால எங்க டிபார்ட்மெண்ட் ஆட்கள் நாளைக்கே காவாய முட போறாங்க தண்ணிக்கு செத்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு காவாய திறக்கிறதுக்கு கவர்மெண்ட் வரல நாங்க திறந்த காவாய மூடுறதுக்கு முதல்ல கவர்மெண்ட் வந்துடும் இச்சரியாலும் இல்லாத இன்ஜினியரும் சுக்கரியரும் இப்ப வந்துருவாங்க எத்தனையோ முயற்சிகள் செய்தும் எங்க கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்கல அதனாலதான் கடைசியா நாங்களே இந்த முடிவுக்கு வந்தோம் இந்த ஏழை சனங்களுக்காக மனசிறங்கி காவாய மூட வேண்டாம்னு கலெக்டர்ட்ட நீங்களே சொல்லிடுங்க சார் அது என் வேலை இல்ல சார் நீங்க வேணா கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போடுங்க இதுக்கு ஒரு பெட்டிஷன் இந்த நாட்டில் பேப்பர் பஞ்சம் வந்ததுக்கு காரணமே கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டுதான் சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன் அரசாங்க அதிகாரிங்கிறது யார் சார் சந்திர மண்டலத்துல நேர குதிச்சிட்டீங்களா நீங்களும் இந்த சமூகத்துல ஒரு அங்கம் தானே எதுக்கெடுத்தாலும் பேப்பர்ல இருக்கிற சட்டத்தையும் உத்தரவையும் எடுத்து காட்டி முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கே உங்க பதவியையும் திறமையையும் பயன்படுத்துறீங்களே அதையே ஆக்கப்பூர்வமா இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய பயன்படுத்த கூடாதா என்னையா புரியாத ஆளா இருக்கிய நான் என்னையா செய்ய முடியும் கழுதைய பார்த்து குதிரைன்னு சொல்ல சொல்லி உத்தரவு வந்தா நான் குதிரைன்னு சொல்லி தாய் ஆகணும் இல்ல அத கழுதுதான் என் வேலை போயிடுமியா தத்துவம் பேசாம வீட்டை பார்க்க போங்க கங்கை கால்வாய் திட்டம் வந்துருச்சுன்னா இந்த ஊருக்கு தண்ணி வந்துடும் கங்கை கால்வாய் திட்டம்னு சொல்லாதீங்க சார் கேட்டு காது புளிச்சு போயிருச்சு என்னைக்காவது தப்பி தவறி காசிக்கு போய் கங்கைய பார்த்தா கூட எங்களுக்கு அது மேல மரியாதையே வராது எங்க ஊருக்கு வாரேன் வாரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியான்னு எட்டி உதைக்க தோணும் கங்கையை எட்டி உதைங்க இல்ல அதே மொழி செத்துப்போங்க எனக்கு என்ன இனிமே கால்வாய் வெட்டுறோம் மலையை உடைக்கிறோம் மம்முட்டி தூக்கிட்டு கிளம்பாதீங்க ஜாக்கிரத இப்ப மீறி போய் பாறையை உடைச்சா என்ன செய்வீங்க என்ன செய்வேனா செய்து காட்டுறேன் இந்தாப்பா என் தொப்பி எடு வண்டியிலிருங்க
பாரு இவ்வளவு சொல்லுதே அழும்பு பண்ணதீங்களா செவந்தி இதுக்கெல்லாம் நீ தான் தலைவியா ஒண்ணா கையை இடும் என்ன தைரியத்திலே மேல கை வச்சு பொஞ்சாதிங்கிற தைரியம் தானே நான் இப்ப உங்க பொஞ்சாதிய வரல இந்த ஊர் பொம்பளைய வந்திருக்கேன் இந்த ஊர் பொம்பளை மேல கைய வச்சிரு அவன் போஸ்கார் மட்டும் இல்ல எட்டு ஊர் சீமானா இருந்தாலும் தூக்கி போட்டு மெரிச்சிருவா இந்த ஊர் பொம்பளைக்கு நான் நினைச்சேன் நான் மட்டும் பெரிய மெரிச்சு போட்டு அந்தால போயிருவேன் இந்த மாமா இவனை மெரிச்சு போட்டு அந்த போ உமக்கு பதக்கம் கொடுப்பாங்க அது கழுத்துல போட்டுட்டு கொளுத்திட்டுறோம் செவந்தி இது நல்லா இல்ல மறுவாத தவறி நடந்தினா என்ன நடக்கும் தெரியும் இல்ல தெரியாம என்ன என்ன நத்தி கட்டிட்டு போயிருவீரு இந்த ஊருக்கு தண்ணி கிடைக்கிறத விட புருஷன் சொல்லி ஒருத்தங்கிட்ட கொஞ்சம் கொலாட்டு இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல சார் ஆர்டர் கொடுங்க சார் லத்தி சார்ஜ் பண்ணிடுறேன் சும்மா இருப்பா ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரம் சரியில்லை இது வேறையா வண்டியில இரு இந்த கிராமத்து மக்களின் கதறல் யார் காதுகளுக்கு எட்ட வேண்டுமோ அவர்கள் காதுகளில் எட்டவே இல்லை இவர்களின் கண்ணீரும் கதறலும் கானகத்தின் குரலாக காற்றோடு கரைந்து போயிற்று அவர்கள் வாழும் மண்ணில் இதுவரை தண்ணீர் இல்லை ஆனால் இன்றோ அவர்கள் கண்களில் கண்ணீரும் வற்றிவிட்டது தப்பியோடிய வெள்ளைச்சாமி
பிள்ளைச்சாமியின் சடலத்தை பார்க்க கூட அத்திப்பட்டி கிராமவாசிகளுக்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. அவனுடன் ஓடிச் சென்ற கோபாலுவை பற்றிய விவரம் சரியாக தெரியவில்லை. தீவிரவாதிகளோடு சேர்ந்து காட்டில் அலைவதாக பேசிக் கொள்கிறார்கள். கொலைகாரனை மறைத்து வைத்த குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு வாத்தியார் சிறையில் வாடுகிறார். தண்ணீருக்காக போராடி தோற்றுவிட்ட அந்த கிராமவாசிகள் நிராசையையும் அவநம்பிக்கையையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு ஊரை காலி செய்துவிட்டு எங்கோ போய்க் கொண்டிருக்கிறார்கள். பிறந்த மண்ணில் பாசம் வைத்த சிலரோ ஊரை விட்டு போக மனமின்றி என்றைக்காவது அந்த ஊருக்கு தண்ணீர் வரும், விவசாயம் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அங்கேயே தங்கிவிட்டனர். வாழாவெட்டியாகிவிட்ட செவந்திக்கோ தினம் ஒருமுறை ஏரிக்கரைக்கு வந்து மழை வராதா என்று வானத்தை பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்புவது வழக்கமாகிவிட்டது. இந்த சமுதாய அமைப்பில் தாகத்தை தணிக்க கூட வழியின்றி பிறந்து புழுக்களாக வாழ்ந்து மண்ணில் மடியும் கோடிக்கணக்கான மக்களில் அவளும் ஒருத்தி. அந்த தாகம் இன்னும் தீரவில்லை. அவள் கால்களும் ஓயவில்லை. தண்ணீருக்காக தேனூற்றை நோக்கி நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நம் நாடோ காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. உங்கள் பொன்னான வாக்குகளை நமது கட்சி வேட்பாளர், மக்கள் அன்பர், உண்மை ஊழியர், சத்தியசீலர் பாலச்சாமி நாயக்கருக்கே அளியுங்கள். அவருக்கு நீங்கள் அளிக்கும் ஓட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும், பசுமை புரட்சியை ஏற்படுத்தும். அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை பசுமை புரட்சியை காணவாறு